நமக்கு சாப்பாடு தான் முக்கியமான டாக் ஷோ பின் பவர்ட் பை சாப்ரோஸ். இதுல 30 கேப்சூல்ஸ் இருக்கும். உங்க சருமத்தை பாதுகாக்கணும்னா பல பலன்னு இருக்கணும்னா ட்ரை பண்ணுங்க. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ற டாக் ஷோல இருக்கும் ஃபுட் ரிவ்யூவிங் டாக் ஷோ வித் செலிபிரிட்டிஸ் ஜெனி கான்செப்ட் ரைட். ஸோ எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ் ஃபார் நார்மல் 7 ஸ்பைஸ்ல இருக்கும் த ஒன் த மோஸ்ட் டிமாண்டிங் இந்தியன் குசின் இன் ஜேபி. நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒரு அங்கமா இருக்கு. ஏன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வரும்போது பல பேர் பார்த்துருப்பீங்க, மன்னி மேந்திரர்கள், there are a lot of people, but you know this guy, ஒரு பேரை சொன்னாலே எல்லாரும் சந்தோஷமா இருவாங்க. அவங்கள பார்த்தா எல்லாம் வீணாவீங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், அவங்களோட நார்மல் ஹியூமன் பீங் சோலா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் சேஸ் அப்படின்வாங்க. தெரியுமா உங்களுக்கு நம்ம சம்பாய் சலாம் சாவரி சைக்கோ மாண்ட்ரா. நமக்கு சாப்பாடு தான் தெரியும், புது இன்ட்ரோடக்ஷன் தேவையில்ல. நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இப்போ கரெக்டாக, அதாவது எல்லாரும் கேட்டிருப்பீங்க பசை கூட அங்கே பெரிய ஒரு ஸ்டேடியமில் வந்து இண்டோர் ஸ்டேடியமில் வந்து சம்பாய் சலாம் சாவடின்ற ஒரு கான்செர்ட். இது எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. இட்ஸ் மோஸ்ட் டிமாண்டபுளான ஒரு கான்செர்ட், பல நட்சத்திரங்களோட, அதுவும் இந்தியாவிலேருந்து கூட ஆண்டனி தாசன் வந்திருந்தாரு. மைசல் ஹோசோ அதை எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாரு. ஸோ விவோ வாஸ் அ மேசிவ் க்ரௌட் அண்ட் அ பிகஸ்ட் கான்செர்ட் விச் இஸ் எஸ்ட்ரோவில் கூட அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வா சம்பாய் சலாம் சாவடின்ற ஒரு கான்செர்ட்டை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும். அதில் இந்த மாதிரி எப்படி பாங்க இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து சரி ரிஸ்க் நான் சொல்லணும், ஏன்னா அவ்வளோ பேர் கூட்டு வந்து ஒரு இடத்துல படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு உங்களோட வேர்ட்ஸ் கான்செர்ட் பற்றி. எஸ் சரி, என்னென்னா பாட்டு நிறையா செஞ்சுருக்கோம், மியூசிக் வீடியோ நிறையா செஞ்சுருக்கோம், வேறு ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி கான்செர்ட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இறங்கணும். ஸோ என்ன உங்களை மாதிரி நிறையா மனித மைந்தர்கள் இப்போ பொது மக்கள் அது உள்ள அது நல்லபடியாக முடிஞ்சு ஆஸ்ட்ரோலியோ நியூ இயர் ஈஃப்க்கும் ஒரு வாட்டி போட்டாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட், அப்புறம் நியூ இயர் அன்னைக்கு செகண்ட் எபிசோட் போட்டாங்க. ஸோ எல்லாம் சப்போர்ட் தான் மக்கள் சப்போர்ட் உண்மையாக. சீரியஸ்லி கைஸ், வசந்தமில் நான் ஃபியூ டைம்ஸ் நான் வந்து அப்பியர் பண்ணியிருக்கேன், இந்த இயர் கூட அப்பியர் பண்ண, ஆனால் எனக்கு எஸ்ட்ரோல வாய்ப்பு வந்து சரியான டைமில் கிடைக்கல. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பும் எனக்கு அது கம்ப்ளீட் ஆனதுக்கு ஒரே காரணம் அது கண்ணுக்குள்ளே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததை போட்டிருந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மட்டும் அக்கா கூட லேட்டா வருவாங்க, லேட்டஸ்டா வருவாங்க, வாஸ் வெரி மேசிவான ஒரு கான்செர்ட். அது மட்டும் இல்ல, அடுத்தது ஒண்ணு நடக்க போகுது, அதை பாத்தீங்கன்னா சம்பாய் சலாம் சாவடி வெர்ஷன் 2 அப்படின்னு ஒண்ணு செய்ய போறாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஷாலாம்ல. சோ கைஸ் இது வந்து ஒன்னொரு படை, அது படை படையா வராங்க மன்னி மைத்தர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு தலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அது ஒக்காஜினி, ஒக்காஜினின்றது ஒரு ஒரு எம்பையர், ஸோ ஒரு ரெக்கார்ட் லெவல் இந்த எம்பையர். அவங்கள ஒரு டீமா எடுத்து பல கலைஞர்களை ஒன்று கூடி முன்னாடி செய்யறாங்க. யார் இருக்காங்க? 40 ஆர்டிஸ்ட் கூட இருக்கு. ஸோ 99% வந்து மலேசியன் ஆர்டிஸ்ட் கண்டிப்பா. ஸோ இந்த வாட்டி ஃபாரின்ல இருந்து யாரை வரைக்கிறோம்னா, இப்போ சமீபத்தில் மலேசியால இருந்து ஹபீபின்னு ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. சோஃபியா, சோஃபியா அக்காராவும் FS ப்ரொடக்ஷன் பின்னு வராங்க ஸ்விட்சர்லாந்து இருந்து. ஹலோ மலேசியா, இட்ஸ் சோஃபியா அக்காரா அண்ட் FS பின்னு. நாங்கள் 28 மலேசியாவுக்கு வரோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மலேசியாவுக்கு வர்றது. உங்களுக்காக கான்செர்ட் சம்பாய் சலாம் சாவடியில் நாங்கள் புது பாட்டில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஹபீபி பாட்டு வரைக்கும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து எங்களோட ஆடி பாடி கொண்டாட வாங்கும். ஸோ மற்றபடி மலேசியா ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜே, மரன் காஷ்மீர், வில்லன்ஸ், ஒக்காஜினி, என்டையர் ஃபேமிலி, அப்புறம் அண்ணாம் லீகேஸ், எம்சி ராஜ், ரெண்டு டான்ஸ் குரூப்பும் வருது. சமூகத்தில் வந்து காராட் பாட்டுக்கு பயங்கரமாக ஆடி டெமோ டான்சஸ் இல்லை, கராட்க்கு வந்து டிஎன்எக்ஸ் ஒரு டான்ஸ் குரூப். ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்களும் வராங்க, டிஎம்ஓ டான்சர்ஸும் வராங்க. All right. See, nare beru lots of massive concert then guys.
இதை நீ என்னைக்கு நடக்குது? 28 செப்டம்பர் 28 செப்டம்பர் செப்டம்பர் எல்லாரும் கிளம்பி லீவை போட்டுருங்க. இப்பவே ரெண்டு பள்ளத்தூரம் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அதோட டிக்கெட் பிரைசிங் எப்படி? அது ஆக்சுவலி என்னன்னா ஒரு பேக்கேஜ் 50 தான், ஏன்னா ஃபுல் ஸ்டாண்டிங் பண்ணி இவ்வளோ ரிங்கி சாஜா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ என்ன கிடைக்கும்னா என்ட்ரன்ஸ் கிடைக்கும், ஸோ ஒரு வெல்கம் ட்ரிங்க் கிடைக்கும். அது என்ன ட்ரிங்க் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துருங்க. ஸோ அப்புறம் வந்து ஒரு பவர் பேங்க் கிடைக்கும், ஒரு பவர் பேங்க், அப்புறம் ஃபுட் பண்டா டிஸ்கவுண்ட் வவுச்சர். ஸோ நிறைய கோப்பரேட் இவனும் இதில் வந்து இன்வால்வ் பண்ணிருக்காங்க. ஒரு தமிழன் செய்யப்படும் இந்த மெகா கான்செர்ட்டுக்கு பல கோப்பரேட் இவெண்ட்ஸ் இன்வால்வ் ஆக வருது. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி திங், வராது. அப்ப என்ன பண்ணோம், கண்டிப்பா டிக்கெட் வாங்கி பாத்துருக்கேன். யூ நோ திஸ் இஸ் ஹிஸ்டரி மேக்கிங் கான்சர்ட், கண்டிப்பா போங்க பாருங்க. பிகாஸ் சைக்கோ மன்ரா இஸ் கம், ரைட்? ஓகே வா, எல்லாம் பேச பேசியாச்சு. கான்சர்ட் இப்ப பசிக்குதா இல்லையா? கண்டிப்பா வா, அதுக்குன்னு சொல்லிவிட்டு வேற பேசுறீங்க. Okay guys, so we are at 7 Spies Tangaupe, all right? This is 7 grade lucky number. ஒரு அடிக்கடி சொல்லுவாரு இன்னி கணக்கா 7 Spies. So guys, get ready because இவருக்கு இன்னைக்கு தட்டப்பட்டலாம் செஞ்சு வச்சிருக்காங்க. 7 Spies மேனேஜ்மெண்ட் என்னென்ன பாப்போமா, செஃப்லாம் எப்படி எப்படி செஞ்சிருக்காங்கன்னு. ரைட்டா, சீக் வர ஸ்பெஷலா சார் கேள்விப்பட்டேன். இவருக்கு சொல்லியிருக்காங்க அவங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்னாங்க. So guys, you're gonna love this. So 7 Spies Chef. Okay, this is hot and sour chicken soup. Yeah. Guys, நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. இதுக்கே டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஐ மை ஃபேவரட் சூப் ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் வா. ஆ, ட்ரை பண்ணி பாருங்க வா. Hey guys, this is 7 Spies order fish head curry. Like seriously, this is sour. Yaar yaarukku meen curry na pidikumo? Guys, the creamy ah idhukku na try panirken. Neenga thirupi amma psycho man drop amma try panirken. So me yaar yaar fish lover kandipa vandu try panrom fish head curry. Avanga ready aitaanga, neenga ready aitingla? Idhu vandu avanga one of our signature dish in 7 Spies. Adhaadu normally inga vandu varra customers clients la enna panuvanga, இவங்களையும் அதாவது நம்ம கார்லிக் சீஸ் ப்ரானையும் டீஷர்ட் கறியும் கம்பைன் பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா இது ஸ்வீட்டா இருக்கும், ஒரு சவரா இருக்கும், ரெண்டும் வச்சு மெல்ட் பண்ணி ஒன்னா இந்த அடிச்சு பாருங்களேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுதான் நானும் சைக்கோ மன் ராபாங்க ட்ரை பண்ண போறோம். We gonna love it. And this is Kashmira Pulao. இது வந்து மோஸ்ட் வந்து கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க, ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ட்ரை தட் ஆஸ் வெல். ஸோ உங்க கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா சோறு அம்மா வேணா அப்படின்னாங்கன்னா எடுத்து கொடுத்துருங்க, காஷ்மீரா புலாவோ ரைஸ். They're gonna love it, right? So let's try this with Psycho Mandra! மீன் மண்டை, அதாவது ஃபிஷ்ஹெட் கறி, அப்புறம் கார்லிக் சீஸ் ப்ரான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன இறக்கிட்டு இருக்குன்னா என்னப்பா பேர், ஆல்மண்ட் குல்ஃபி. ஆல்மண்ட் குல்ஃபி. ஸோ குல்ஃபிலாம் அவங்க தெரியும், குல்ஃபினாலே இருப்பது சம்மந்தப்பட்ட சமாச்சாரம். ஸோ ஆல்மண்ட்னா ஆல்மண்ட், ஆல்மண்டும் குல்ஃபி கலந்தது ஒரு மேட்டர் தான். இப்போ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்.
ஆப்பிரிக்கா தமிழ் நெஸ்ட்ரி நடிக்காது பாலி முடிச்சுட்டு உங்களுக்கு. ஸோ செவன் ஸ்பைசஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்ல போகிறேன். அட் சேம் டைம் நம்ம ஆப்பிரிக்கா தமிழன் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் பேசுறீங்க, பாட்டில் ஆரம்பிச்சு கடைசியாக சாப்பாடு கிடைக்கிறீங்க, இது எப்போதும் ரொம்ப முக்கியமா. ஆமாம், ஓகே. ஸோ கைஸ், இந்த எபிசோட் பார்த்துருப்பீங்க, சைக்கோ மாண்ட்ராய்ட் பிரின்ஸ் டேவ் எப்படி வச்சு எடுத்து விட்டோம்னு. அதுவும் எங்கே செவன் ஸ்பைஸில். அடுத்த எபிசோடில் என்னென்ன சாப்பிட போகிறேன் இந்த சைஸ் கேள்வி என்னப்பா அப்படி சொல்லிட்டீங்க. என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ சீ யூ ஆல் and signing off from Psycho Mantra and Prince Dave. வாங்க இப்போ சொல்லுங்க 1 2 3 நமக்கு சாப்பாடு தாலா முக்கியம். Hey guys, I'm Prince Dave, the Africa Tamil. என்ன ஓடிக்கிட்டு இருக்க நிகழ்ச்சி நமக்கு சாப்பாடு தான்லாம் முக்கியம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இதுல வந்து அந்த பர்டிகுலர் பார் கேஃபேவா இருக்கலாம், இல்லை ரெஸ்டாரண்டா இருக்கலாம், வாட் எவர் ஃபுட் பிளேஸா இருக்கலாம், பிகாஸ் வி ஆர் ஃபுட் ஹண்டர்ஸ், நல்லா சாப்பிடுவோம்ல. ஸோ அங்கே போயிட்டு ஃபுட் ரிவ்யூ கொடுப்போம். ஸோ இஃப் யூ வாண்ட் அஸ் டு பி அட் யோர் பிளேஸ் அண்ட் டூ திஸ் ரிவ்யூ ஃபுட் வித் அவர் செலிபிரிட்டிஸ் பஸ்மி டிஎம் ஹஸ், நாங்கள் உங்கள் இடத்துக்கு வந்துட்டு நமக்கு சாப்பாடு தான் முக்கியன்ற ஷோ நடத்தும். ஓகே, ஸோ டிஎம்எஸ் சூன்.